இனிமே சிகரெட் பிடிக்காதீங்க. ஸ்மோக்கிங்கை தூக்கி எறிந்த நடிகர்களோட லிஸ்டை பார்ப்போம். உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் May 31 புகையிலை இல்லா நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாளில் உலகம் முழுவதும் புகைப்பிடிப்பதால் ஏற்படும் தீங்கு குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு செய்யப்பட்டு வருகிறது. அத்துடன் புகையிலை பயன்பாட்டை குறைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவில் இந்த விவகாரம் தொடர்பாக பல முன்னெடுப்புகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் புகை பழக்கத்தை பின்பற்றி பின்னர் அப்பழக்கத்தை விட்ட தென்னிந்திய திரை நட்சத்திரங்கள் யார் யார் என்று பார்ப்போம் வாருங்கள். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர்களில் ஒருவர் அஜித் குமார் ரசிகர்களால் தல என்று அழைக்கப்பட்டு வருகிறார். இவர் தனது இளமை பருவம் முதல் சிகரெட் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார். எனினும் ஷாலினியை திருமணம் செய்து கொண்ட பிறகு புகைப்பிடிக்கும் பழக்கத்தை அடியோடு விட்டுவிட்டாராம். ரஜினிகாந்த் தமிழ் திரைப்பட உலகின் சூப்பர் ஸ்டார். இவர் தன்னுடைய தொடக்க காலத்தில் சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கும் பழக்கத்தை தனது திரைப்படத்தில் வெளிப்படுத்தி வந்தார். குறிப்பாக அண்ணாமலை படத்தில் அமர்ந்து கொண்டு புகைப்பிடிக்கும் காட்சி பலரை ஈர்த்தது. எனினும் அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது முதல் சிகரெட் பிடிப்பதை அவர் அடியோடு நிறுத்திவிட்டாராம். சினிமா உலகில் மிகவும் போற்றப்படும் நடிகர் கமல்ஹாசன். இவர் தனது 11 முதல் புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார். எனினும் அதில் இருக்கும் தீங்கை உணர்ந்து உடனடியாக புகைப்பிடிப்பதை கைவிட்டாராம். மலையாள திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக கருதப்படுபவர் மம்முட்டி. இவரும் பலரை போல் புகைப்பிடிக்கும் பழக்கத்துடன் இருந்துள்ளார். கடந்த 10 மேலாக தன்னுடைய வாழ்வில் சிகரெட்டை தொடாமல் புகைப்பழக்கத்தை அடியோடு நிறுத்திவிட்டதாக தகவல். தெலுங்கு திரையுலகில் மிகவும் முக்கியமான நடிகர்களில் ஒருவர் மகேஷ் பாபு. இவர் புகைப்பழக்கத்திற்கு மிகவும் தீவிரமாக அடிமையாக இருந்தார். எனினும் தன்னை பார்த்த தன்னுடைய ரசிகர்கள் புகைப்பழக்கத்திற்கு அடிமையாகிவிடக் கூடாது என்பதற்காக அந்த பழக்கத்தை கைவிட்டார். அப்போது முதல் திரையிலும் நிஜ வாழ்க்கையிலும் அவர் புகைப்பிடிப்பதே இல்லை. ராணா ரகுபதி. தெலுங்கு திரையுலகில் வலம் வரும் அசத்தலான நடிகர்களில் இவரும் ஒருவர். பாகுபலி படத்தின் மூலம் தமிழ் மற்றும் இந்தி ரசிகர்களை அதிகம் ஈர்த்தவர். இவர் முதலில் சினிமா படங்களுக்காக புகைப்பிடிக்க தொடங்கியுள்ளார். பின்னர் புகைப்பழக்கத்திற்கு அப்படியே அடிமையாகியுள்ளார். மருத்துவரின் அறிவுரையை கேட்டு தற்போது புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விட்டுள்ளாராம். நடிகர் விவேக் ஓபராய் தீவிர புகைப்பிடிக்கும் பழக்கத்தை வைத்திருந்தார். இவர் மும்பையில் உள்ள புற்றுநோய் மருத்துவமனையை ஒருமுறை சென்று பார்த்துவிட்டு அங்கு இருக்கும் நோயாளிகளின் நிலை கண்டு இனிமேல் புகைப்பிடிப்பதில்லை என்ற முடிவை எடுத்துள்ளார். அப்போது முதல் அவர் கையில் சிகரெட்டை எடுக்கவில்லை. மலையாள நடிகர்களில் ஒருவர் ஜெயசூர்யா. இவர் சராசரியாக ஒரு நாளைக்கு 10 வரை பிடிக்கும் பழக்கத்தை வைத்திருந்தார். அது அவருடைய உடல்நிலையை பெரிதும் பாதிக்க வைத்துள்ளது. அது தொடர்ந்து புகைப்பிடிக்கும் பழக்கத்தை முழுவதுமாக நிறுத்தியுள்ளாராம். தமிழ் திரையுலகில் பல வெற்றி படங்களை இயக்கியவர் வெற்றிமாறன். இவரும் புகைப்பழக்கத்திற்கு முதலில் அடிமையாக இருந்தார். பின்னர் படிப்படியாக அதை குறைத்தார். ஒருமுறை இது குறித்து அவர் புகைப்பிடிக்கும் பழக்கத்தில் இருந்து வெளியே வருவது மிகவும் கடினமான ஒன்றுதான். அதை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. எனினும் அது உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கும் ஒன்று என தெரிவித்திருந்தார். இது போன்ற பதிவுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.